ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா சைக்கிள் டயர் லைட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறீங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்னு பாத்தீங்கன்னா ஒரு 9 வாட்ஸ் பேட்டரி ஒன்று எடுத்துக்கோங்க, அதோட கனெக்டரும் எடுத்துக்கோங்க. ரெண்டு ப்ளூ கலர் எல்இடி லைட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லைட் வந்து நான் ஆல்ரெடி மஸ்கிட்டோ ட்ராப் எப்படி செய்யறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது யூஸ் பண்ணிக்கிறேன். சுவிட்ச் ஒன்று எடுத்துக்கோங்க, ஆன் ஆஃப் சுவிட்ச். அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒயர் எடுத்துக்கோங்க. அது இதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு ரிம்மில் வந்து ஒரு லைட்டை ஒரு எல்இடி லைட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எல்இடி லைட்டில் வந்து வர வயர் சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வயரை கனெக்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணி நான் ஸ்ட்ராங்க ஒட்டிடுவோம். டேக் யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங் கட்டிக்கோங்க. ஏன்னா வந்து சம்டைம் வந்து டபுள் சைட் டேப் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் கீழே விடுறது கூட சான்ஸ் இருக்குது. அதனால் டேக் யூஸ் பண்ணி கட்டிக்கிறேன். ஸ்விட்சை வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்காக. அப்புறம் கொஞ்ச நேரம் காய காய வச்சுக்கணும். இதில் ஏதாவது ஒரு ரிம்மில் க்ளூ அப்ளை பண்ணி பேட்டரியை ஒட்டிக்கோங்க. க்ளூ மட்டும் பத்தாது, அதுக்கப்புறம் நம்ம டேக் யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்கலாம். எல்இடி லைட்லேருந்து ஒரு பாசிட்டிவ் வயரையும் இந்த பேட்டரியிலேருந்து ஒரு பாசிட்டிவ் வயரையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இது எல்இடி லைட்லேருந்து வர நெகட்டிவ் வயரையும் இது இந்த பேட்டரியிலேருந்து வர நெகட்டிவ் வயரையும் சுவிட்சு கூட இந்த மாதிரி ரெண்டு டெர்மினலையும் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறேன். தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக சுற்றி இன்சுலேஷன் டேப் போட்டு ஓட்டிடுங்க. இப்போ நான் ஓட்டிட்டு வீடியோ இருக்கேன். ஃபைனலாக இப்போ நம்ம இந்த வீடியோ முடிச்சாச்சு. இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணுற மாதிரி ரெண்டு லைட்டும் எரியுது. இப்போ இந்த இடத்துல வயர்லாம் தெரிஞ்சிட்டு இருந்தது, அதெல்லாம் நம்ம ஃபுல்லாக இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியாச்சு. அதனால் ஹெல்மெட் வயர் கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. இதே மாதிரி இன்னொன்று ஒன்று பண்ணியிருக்கேன் நான், அதை பார்த்துக்கோங்க. இது சைக்கிள் ஹெட்லைட்டு மாதிரி பண்ணியிருக்கேன். இதே சேம் லைட் யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல ஒயிட் கலரில் லைட் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ரெண்டு இங்கே ஒரு பேட்டரி, இங்கே ஒரு பேட்டரி, இது ஒரு லைட், இது ஒரு லைட்னு தனித்தனியாக கனெக்ஷன் கொடுத்து ஒரு சுவிட்ச் போட்டால் இது எரியிற மாதிரி, இன்னொரு சுவிட்ச் போட்டால் இதுவும் எரியிற மாதிரியும் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஃபைனலாக வந்து இந்த டயருக்கு வந்து லைட் செஞ்சாச்சு. பார்த்துக்கோங்க, நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன், சுவிச் ஆன் பண்ணுறேன். பிரைட்னஸ் பாருங்கள். இங்கே இப்போ இங்கே லைட் இருக்குன்னா இது எல்லா மாதிரியும் அடிக்கும். அங்கேயும் நான் பேக் டயர்லேயும் செட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் வீடியோ போடல. டயர் லைட் என்டயர் பேட்டரி